அப்துல் கலாம் ஓர் சகாப்தம். ஒருவரின் பிறப்பு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும். இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் சொன்னதோடு இல்லாமல் தன் பெயரை சரித்திரமாக்கி சென்று விட்டார். முன்னாள் குடியரசுத் தலைவரும் சிறந்த விஞ்ஞானியுமான மேதகு அப்துல் கலாம் அவர்களுக்கு அவர்களின் மறைவுக்கு நாடே கண்ணீர் அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கிறது. அப்துல் கலாம் அவர்களுடைய மறைவு வந்து ஒரு பேரிழப்பு கண்டிப்பாக. ஏன்னா வந்து இன்றைக்கி இருக்கிற யங்க ஜென்ரேஷனுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் மாடலாக எல்லாருமே பார்க்குறாங்க. பெரிய லட்சியம் துன்பத்தை தான் கொடுக்கும், பெரிய லட்சியம்னா பெரிய வாழ்க்கை. தென் தமிழகத்தின் வங்கக்கரையோரம் உள்ள ராமேஸ்வரத்தில் வறுமைக்கு தோழனாய் பிறந்து தாய்மொழியான தமிழில் கல்வி கற்று பாரத தேசத்தின் முதற் குடிமகனாக மாறியதற்கு பின்னால் உள்ள கதை முன்னேற துடிக்கும் ஒவ்வொரு இளைஞனுக்கும் வாழ்வில் தெரிந்து கொள்ள வேண்டிய தன்னம்பிக்கை பாடம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஒரு இன்ஸ்பைரிங் லீடர், இன்ஸ்பைர்டு மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள், எஸ்பெஷலி த யூத், த ஸ்டூடெண்ட்ஸ். இட்ஸ் கிரேட் லாஸ் ஃபார் அவர் கண்ட்ரி. பட் அவரோட டீச்சிங்ஸ் எல்லாமே வந்து இன்னும் யங்ஸ்டர்ஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஐ ஹோப் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி வி ஹேவ் மெனி மோர் அப்துல் கலாம்ஸ் இன் தி ஃபியூச்சர். செயற்கைக்கோள் தயாரிப்பில் முக்கிய பங்காற்றியவர், அணுகுண்டு வெடிப்பு சோதனையின் முதன்மை காரணியாக திகழ்ந்தவர் என்பனவற்றையெல்லாம் விட மாணவர்களிடம் எதிர்காலம் குறித்த நம்பிக்கையை ஏற்படுத்தியவர் என்பதே இவரது பெருமை. ஒரு விஞ்ஞானியை தங்களின் நாயகனாக இளைஞர்கள் ஏற்றுக்கொள்ளும் கலாச்சாரம் வரலாற்றின் அபூர்வ பக்கங்கள். அதிகாரத்தில் இல்லை, அரசாங்க பதவியிலும் இல்லை, ஆனாலும் அப்துல் கலாம் மீதான ஈர்ப்பு இன்று வரை ஓர் அங்குலம் கூட குறையவில்லை. எனக்கு வந்து விவரம் தெரிஞ்சு எந்த ஒரு பொலிட்டிக்கல் லீடரோட மறைவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேஷனே, ஒரு நாடே எல்லாருமே சேர்ந்து வந்து ஒருமனப்பட்டு இரங்கல் தெரிவிக்கிறது வந்து அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது இவருடைய மறைவுக்கு தான் நான் வந்து பார்த்துருக்கேன். ஒவ்வொரு தெரு மூலைகளையும் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கட் அவுட்டு, அப்புறம் வந்து கேண்டில் லைட்டு, இப்படி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது நாடு முழுக்க. ஸோ எவ்வளோ பேர் அவரை வந்து நேசிச்சிருக்காங்கன்னு தெரியுது. ஸோ அவருடைய மறைவுக்கு பிறகு அவர் ரோல் மாடலாக ஏற்றுக்கிட்ட நிறைய யங்க ஜென்ரேஷன், அடுத்த ஜென்ரேஷன், இன்னும் பல ஆயிரம் அப்துல் கலாம் சந்திக்க போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ லாங் லிவ் சார். நீங்கள் வந்து இம்மார்ட்டலாக நீங்கள் இல்லைன்னா கூட இம்மார்ட்டலாக உங்களுடைய தாட்ஸு, உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே எங்கள் கூடயே இருக்கும். பல லட்சக்கணக்கான இளைஞர்களை மென்மேலும் ஈர்த்து கொண்டிருக்கிறார் அவர். ஒரே வரியில் அதற்கான காரணத்தை சொல்லிவிட முடியும். உச்சத்தில் இருக்கும் பல பிரபலங்களின் வாழ்க்கையை போன்றதல்ல அவருடைய. நம்மில் ஒருவராக, நம்மை போன்ற ஒருவராக இருந்து முட்டி மோதி போராடி உச்சத்தை தொட்டிருக்கிறார், நிலைத்தும் நின்றிருக்கிறார். கனவு காணுங்கள் என்று சொல்லி மாணவர்களிடையே தன்னம்பிக்கை விதைத்தவர். எளிய மக்களின் நம்பிக்கையாக, கனவுகளின் நாயகனாக, குழந்தைகளின் அரசனாக வாழ்ந்த அவரது வாழ்க்கை சொல்வது என்பது நேர்மையாகவும் எளிமையாகவும் இருக்க வேண்டும் என்பதே. இதை கடைபிடித்தாலே அவருக்கு நாம் செலுத்துகிற மிகப்பெரிய அஞ்சலியாக இருக்கும். அணுகுண்டு தயாரித்த இவர்தான் விவசாயம் பற்றியும் மாற்று சக்தி வளத்தின் எதிர்கால தேவை பற்றியும் தனக்கு கிடைத்த மேடைகளில் எல்லாம் பேசினார். இந்திய தேசத்தின் 11வது ஜனாதிபதியாக அவர் பதவியேற்ற போது எல்லா வேறுபாடுகளையும் மறந்து இந்திய தேசமே தலை வணங்கியது இவ்வுலகில் மானிடம் பெருமை கொண்ட மகத்தான நிகழ்வானது. இந்தியாவின் உயரிய விருதுகளான பாரத் ரத்னா, பத்மபூஷன் ஆகிய விருதுகளை வழங்கி கௌரவப்படுத்திய இந்திய தேசத்தின் அணுநாயகன், இந்தியாவின் எதிர்காலத்தை வளமானதாக்க ஓய்வின்றி உழைத்த மாமனிதர் இன்று உறங்கச் சென்று விடவில்லை. நம் கனவை நிஜமாக்கிடும் வரை உறங்காமல் உழைப்பது எப்படி என்று கற்றுக் கொடுத்துவிட்டுத்தான் சென்றிருக்கிறார். இந்த நூற்றாண்டில் வாழ்ந்த இணையற்ற மனிதன் அப்துல் கலாம்.